வணக்கம். நெருப்பு தமிழர் கொட்டும் பணியில் நேரம் தற்போது சரியாக 2:15 இரவு. இரவில் மார்னிங் சைட் ஷெப்பர்ட் இந்த இணைப்பு சந்திப்பில் நின்று கொண்டிருக்கிறோம். இது ஸ்கார்பரோவில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான். நம்ம ஊர்களில் எல்லாம் வேலை வெட்டியே இல்லாமல் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த திரைப்படங்களுக்காக ஒரு வாரம் பத்து நாள் செலவு செய்கிறது. எவனோ ஒருத்தன் 100 கோடி 125 கோடி சம்பளம் வாங்குறதுக்கு நாம் எவனுக்கோ ஒருத்தனுக்காக வேலை செய்கிறோம். ஆனால் அந்த வேலையை நமக்காக நம்ம செய்யலாம், அடுத்து வருகின்ற சந்ததிக்காக செய்யலாம், அதெல்லாம் இல்லை. நம்ம படித்த படிப்பு, அந்த படிப்புக்கேற்ற ஒரு வேலையை செய்யலாம், அல்லது நம்ம வேலையை தேடுவோம், அதற்கேற்ற ஒரு வேலையை செய்யலாம். இதெல்லாம் நம்ம எதையுமே செய்யாமல் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள், படித்தவனும் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான் அப்படின்னு சொல்வதை போல, இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் உண்மையிலேயே சொல்லும்போது உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா உழைப்பு என்பது இன்றைக்கு எங்கேயுமே இல்லை. எப்படியும் எவனை ஏமாற்றி சம்பாதிச்சிடலாம், எவனை ஏமாற்றி பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இது நிச்சயமாக வருந்தத்தக ஒன்று தான். இப்போ தற்போது நீங்கள் பார்க்குறீங்க, கடுமையான பனிமழை பெய்து கொண்டிருக்கு. இதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த பனிமலையில் என்னை பொறுத்த வரைக்கும் கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்லாம் ஏதோ ஒரு பாவம் செய்தவர்கள் தான் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ எவனெல்லாம் விதி விளையாடுதோ அவனுக்கெல்லாம் வாழ்க்கையை வந்து இங்கே கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மண்ணில் இரவு பகல் பாராது கிட்டத்தட்ட 2:15 கூட எத்தனை வாகனங்கள் நிற்கிது. அவ்வளோ பேரும் இரவு பகல் பாராது அயராது உழைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கொட்டும் பணியிலும் உழைக்கின்றார்கள். இங்கே வாழக்கூடிய மக்களினுடைய உழைப்பு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கு. அவர்களினுடைய உழைப்பிற்கு உண்மையிலேயே ஈடு இணையே கிடையாது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உழைக்கிறாங்க. அவ்வளவு ஏனென்றால் இந்த நாடு என்பது இந்த நாட்டில் உழைத்தால் மட்டும்தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஏன்னா மாதந்தோறு வாடகைகளை கட்டணும், இன்றைக்கு வந்து இந்த நாட்டில் இருப்பதற்கான தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கடுமையாக உழைக்கணும். இரவு பகல் பாராது உழைத்தால்தான் அவர்கள் வாழ முடியும் என்கின்ற ஒரு நிலை இருக்குது. இதை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, எங்கே பார்த்தாலும் பனிமலை பொழிந்து கிடக்கின்றது. இதை நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு பனிமலையாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் நான் சொல்கிறேன், உழைப்பவனுக்கு நேரம், காலம், வெயில், மழை, புயல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த அளவிற்கு இங்கே வாழக்கூடிய மக்கள் உழைக்கிறாங்க. ஒருவேளை கனடாவிற்கு எவனெல்லாம் பாவம் பண்ணானோ அவனெல்லாம் இங்கே வந்துட்டானா, இல்லை நரகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் இந்த நாட்டில் வந்து இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட எழுப்பலாம். ஏனென்றால் இந்த நாட்டில் விதி என்பது, வாழ்வதற்கான ஒரு விதி என்பது வெறும் 3 மாதங்கள் மட்டும்தான். இந்த ஒரு 90 நாட்கள் தான் உங்களுக்கு ஒரு நீங்கள் வாழ முடியும். அதுலேயும் இப்போ பல நாள் புயல் இருக்குது, மழை இருக்குது, இதையெல்லாம் கடந்து அதன் பிறகு வெறும் 90 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் ஒரு சாதாரண உடைகள் உடுத்தியிருக்க முடியும். மற்ற நாட்கள் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது. இன்றைக்கு 7.5 லட்சம் ரூபாய் செலவில் எவனோ ஒருத்தனுக்கு கட் அவுட்டு வச்சு ஒருத்தன் எதுலேயோ வந்து தொங்கிக்கிட்டு வந்து மாலையை போடுறான், பாலை ஊற்றுறான். இந்த நிலைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள், அழிந்து கொண்டிருக்கின்றீர்கள். பணக்காரன் பணக்காரனாக போய்கிட்டே இருக்கிறான். 100 கோடி சம்பளம் வாங்குறவன் 100 கோடி 150 கோடி 100 கோடி 300 கோடின்னு போய்கிட்டே இருக்கிறான். ஆனால் நாம் தெருக்கோடியில் இன்றும் நாம் வந்து 10 ரூபாய் 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா 50 ரூபாயை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாற்றங்கள் வேண்டும். இளைய தலைமுறைகளை விழித்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கான வாழ்க்கையில் தயவு செய்து உழையுங்கள். உழைப்பதற்கான நேரம் காலம் இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வம்.